தன்னால் போர் உருவாகும் என்று சிலர் கூறுவதாகவும் ஆனால் தன்னால் தான் போர்கள் நிறுத்தப்பட உள்ளதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்தார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் தொண்டர்கள் மத்தியில் வெற்றி உரையாற்றிய அவர் அமெரிக்காவின் பிரச்சனைகளை தீர்க்கப் போவதாக கூறினார். But we had no wars. They said he will start a war. I'm not going to start a war. I'm going to stop wars. But this is also a massive victory for democracy and for freedom. Together we're going to unlock America's glorious destiny. We're going to achieve the most incredible future for our people. நாட்டின் குழந்தைகளுக்கு வலுவான பாதுகாப்பான வளமான அமெரிக்காவை வழங்கும் வரை ஓயமாட்டேன் என்றும் அவர் சூளுரைத்தார். மற்ற நாடுகளிடமிருந்து சட்டவிரோதமாக மக்கள் குடியேறுவது தடுத்து நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் உறுதிபட கூறினார். தேர்தல் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான நபரான எலான் மஸ்கிற்கு நன்றி என்றும் ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத வெற்றியை மக்கள் கொடுத்துள்ளதாக டொனால்டு ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் தொண்டர்கள் மத்தியில் ட்ரம்ப் வெற்றி உரையாற்றினார். அப்போது நினைக்க முடியாத வெற்றியை மக்கள் கொடுத்திருப்பதாக கூறிய ட்ரம்ப் இது அமெரிக்காவின் பொற்காலமாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். We made history for a reason tonight, and the reason is going to be just that. We overcame obstacles that nobody thought possible, and it is now clear that we've achieved the most incredible political thing. Look what happened. Is this crazy? தொடர்ந்து பேசிய அவர் சோர்ந்து போயிருக்கும் அமெரிக்காவை மீண்டும் குணப்படுத்துவோம் என்று தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா தோல்வியை தழுவினாலும் துணை அதிபராக பதவியேற்க உள்ள ஜேடி வான்ஸின் மனைவி உஷா வான்ஸ் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்தான். The next Vice President of the United States, the current Senator from Ohio, J.D. Vance, and his incredible wife, Usha. பலரும் ஆச்சரியப்படும் வகையில் கடந்த ஜூலை மாதம் 15 தேதி தனது துணை அதிபர் வேட்பாளராக ஜேடி வான்ஸை அறிவித்தார் டொனால்டு ட்ரம்ப். தற்போது அவர் வெற்றி வாகை சூடி அமெரிக்காவின் மிக இளவயது துணை அதிபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். And his absolutely remarkable and beautiful wife, Usha Vance. ட்ரம்பின் வயதில் பாதியை கொண்டவர்தான் வேன்ஸ். அதிலும் 2014 ஆண்டு வரை ட்ரம்பை ஹிட்லருடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்து வந்தவர். அமெரிக்காவின் ஒகையோவில் செனட்டராக இருக்கும் ஜேடி வேன்ஸின் சொந்த ஊர் மிடில் டவுன். வேன்ஸுக்கு 6 போது அவரது தந்தை குடும்பத்தை கைவிட்ட நிலையில் அவரது அம்மா போதைக்கு அடிமையானார். இதனால் கென்டக்கியில் உள்ள தனது தாத்தா பாட்டி அரவணைப்பில் வளர்ந்தார் வேன்ஸ். மிகவும் துயரமிக்க குழந்தை பருவத்தை கொண்டிருந்த வேன்ஸ் 2013 ஆண்டில் ஏல் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பட்டம் பெற்றார். அங்குதான் தனது மனைவி உஷா சிலுக்குரியை சந்தித்தார். உஷா 1986 ஆண்டு ஜனவரி மாதம் 6 தேதி பிறந்தவர். ஆந்திராவின் மேற்கு கோதாவரிக்கு அருகே இருக்கும் வட்டுரு என்ற பகுதியை பூர்வீகமாக கொண்டது உஷாவின் குடும்பம். சென்னை ஐஐடியில் பணிபுரிய சென்னைக்கு குடிபெயர்ந்தார் அவரது தாத்தா ராமசாஸ்திரி சிலுக்குரி. இயற்பியல் பேராசிரியராக இருந்த ராமசாஸ்திரி சிலுக்குரியின் பெயரால் இன்று வரை சென்னை ஐஐடியில் சிறந்த மாணவர்களுக்கு விருது அளிக்கப்படுகிறது. சென்னையில் பிறந்த உஷாவின் தந்தை ராதாகிருஷ்ணா மெக்கானிக்கல் பொறியியல் பட்டதாரி ஆவார். 1980 ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்ற அவர் சாண்டியாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். சாண்டியாகோவில் நடுத்தர குடும்ப பின்னணியில் வளர்ந்த உஷாவிற்கு தற்போது 38 வயது. ஏல் பல்கலைக்கழகத்தில் வரலாற்று பிரிவில் இளங்கலை பட்டமும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் எம்பில் பட்டமும் பெற்றவர். ஏல் பல்கலைக்கழகத்தில் படித்தபோதுதான் உஷா மற்றும் வேன்ஸ் இடையே காதல் மலர்ந்தது. சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள ஒரு புகழ்பெற்ற சட்ட நிறுவனத்தில் கார்ப்பரேட் வழக்கறிஞராக உஷா வான்ஸ் பணியாற்றினார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் மற்றும் நீதிபதி பிரெட் கவனாக் ஆகியோரிடம் உதவியாளராக பணியாற்றியுள்ளார். இதனிடையே 2014 ஆண்டு கென்டகி நகரத்தில் உஷாவும் வான்ஸும் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைகளின்படி திருமணம் செய்து கொண்டனர். 2016 ஆண்டு வேன்ஸ் எழுதிய ஹில்பிலி எலஜி எனும் நினைவு குறிப்பு அமெரிக்க மக்களிடையே அவரை மிகவும் பிரபலமாக்கியது.
இந்த நினைவு குறிப்பில் குழந்தை பருவத்தில் சந்தித்த சவால்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் எடுத்த மோசமான முடிவுகள் குறித்து மிக நேர்மையுடன் எழுதியிருப்பார். இந்த நினைவு குறிப்பு திரைப்படமாகவும் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடியது. இந்த புத்தகம் வெளிவரவும் வெற்றி பெறவும் கடுமையாக உழைத்தவர் வான்ஸின் மனைவி உஷா. வான்ஸை துணை அதிபராக அறிமுகப்படுத்திய போதுதான் முதல் முறையாக அரசியல் சார்ந்த பொது மேடையில் உஷா தோன்றினார். அப்போது தனது கணவர் வான்ஸ் கடுமையான உழைப்பாளி என புகழாரம் சூட்டினார். ஜேடி வான்ஸ் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியாக பணியாற்றும் முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமையை உஷா சிலுக்குரி வான்ஸ் பெறுகிறார்.